நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிகிற மாதிரி வந்து தெரில, இன்னும் வரப்போகிற சில ஆண்டுகள் வந்து இந்த பிரச்சனை நீடிக்கலாம். இந்தியாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து இதனால பெரிய அளவுக்கு பாதிப்படையலாம். இந்த அமெரிக்காவும் கனடாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில கொஞ்சம் கூட பேக் ஆஃப் ஆக மாட்டாங்க. அவங்க செஞ்சது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இன்ன வரைக்கும் வந்து அவங்க பேசி வந்துட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக அமெரிக்காவினுடைய ஃபாரின் செக்ரட்டரி பிளிங்கன் கூட வந்துட்டு இந்தியா அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அட்வைஸ் வழங்குறாரு. நம்ம எந்த தவறும் செய்யலை, அப்போ நம்ம எப்படி வந்துட்டு பேக் ஆஃப் ஆகும்? நம்ம பின்வாங்குவதற்கான அந்த பேச்சுக்கே வந்துட்டு இடம் இல்லை. அடுத்து நிறைய அதிரடியான நடவடிக்கைகளை தான் வந்துட்டு நம்ம எடுப்போம். அப்படி நம்மளுடைய அரசாங்கம் வந்து அடுத்து பயங்கரமான அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அந்த டேக் வந்துட்டு நிறைய வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து அவங்க விசா வந்து அப்ளை பண்ண தேவையில்லை, ஈஸியாக வந்துட்டு இந்தியா விசிட் பண்ணணும், சொந்த ஊர் விசிட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க வரலாம். நிறைய காலிஸ்தான் பயங்கரவாதிகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கான அந்த ஓசிஐ டேக்கை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டேக் கிடையாது, அவங்க இந்தியாவுக்கு வரவே முடியாத மாதிரி அவங்கள பெர்மனண்ட்டாக பிளாக் பண்ணலாம் அப்படின்ற அந்த திட்டத்திலையும் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. ஸோ இது வந்து காலிஸ்தானிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக வந்துட்டு இருக்கும். இவ்வளோ நாள் வந்து அவங்க இந்தியாவுக்கு எதிராக என்ன தான் வெளிநாட்டிலிருந்து செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க ஈஸியாக வந்து இந்தியா விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவை விசிட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதற்கப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படும், வருத்தம் ஏற்படும். ஏன்னா யாராக இருந்தாலும் அவங்களுடைய சொந்த ஊரை பார்க்கணும், அவங்களுடைய அம்மா அப்பா பார்க்கணும், அவங்களுடைய சொந்தக்காரங்களை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இருக்கும். அவங்க வந்து எத்தனை ஆண்டு காலம் வெளிநாட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு வந்து பார்த்துட்டு போகணும்னா வந்துட்டு நினைப்பாங்க. நிறைய பேத்துக்கு இந்தியாவில் ப்ராப்பர்ட்டிஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நிறைய காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் இப்போ வருத்தத்தில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு அதிரடி நடவடிக்கையை நம்மளுடைய அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ் பனு அப்படின்ற அந்த பயங்கரவாதியினுடைய சொத்துக்களை அரசாங்கம் வந்து அவங்க பேருக்கு வந்துட்டு மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க, முடக்கியிருந்தாங்க. இப்போ டோட்டலாக வந்துட்டு அதை ரெக்கவர் பண்ணியாச்சு. அவனுடைய ஒரு வீடும் அப்புறம் அவனுடைய ஒரு விவசாய நிலமும் கவர்மெண்ட் வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இதுவும் கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்கு ஷாக்கிங்காக தான் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் திருப்பி வந்துட்டு அவன் பெறணும்னு நினச்சா கூட வந்துட்டு முடியாது, ஏன்னா அவ்வளோ வேலைகள் வந்துட்டு அவங்க செஞ்சிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலிஸ்தான் விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் அப்படின்றது பஞ்சாபில் கிடையவே கிடையாது. வெளிநாட்டில் அவங்க ஒரு குழுவாக இணைஞ்சு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ இதனால் பஞ்சாபிஸ் நிறைய பேர் வந்து கனடாவுக்கு போகிறவங்க வந்துட்டு பாதிப்படைவாங்க. ஸோ இதனால் அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போருந்து இப்போ வரைக்கும் இந்த காலிஸ்தான் இஷ்யூக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு பெரிய சப்போர்ட்டே வந்துட்டு கிடையாது. அவங்க சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக வந்துட்டு போயிருக்கும். 1970களில் பாகிஸ்தான் வந்து பெரிய அளவுக்கு ஆம்ஸை பம்ப் பண்ணியுமே பிந்திரன்வாலையினால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல. அது ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்டாக ஒரு இன்சர்ஜென்சியாக தான் வந்துட்டு இருந்தது. அப்போ இருந்த பஞ்சாப் போலீஸ் ஆஃபீஸர் கில்ல வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, பஞ்சாபிஸோட பெரிய சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த காலிஸ்தான் ஆம்டு ஸ்ட்ரகிளை வந்துட்டு முறியடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இன்ன வரைக்கும் 100%-90% அதிகமான பஞ்சாபிஸ் வந்துட்டு இந்தியர்களாக இருப்பதில் ரொம்பவே வந்துட்டு பெருமை கொள்கிறாங்க. பஞ்சாப்புள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரக் கல்ச்சரு அப்புறம் இந்த இன்டர் கேங் மோதல் இதுதான் பெரிய பிரச்சனை, காலிஸ்தானை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேணாம் அப்படின்றாங்க. இப்போ பாருங்க, இவங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய அச்சம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 68,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்தியர்களினுடைய பணம் வந்து கனடாவினுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல இன்வெஸ்ட் செய்யப்படுது. குறிப்பாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கனடாவில் போயிட்டு வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அச்சம் என்னென்னா, நம்ம கனடா போகலாமா வேணாமா, இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இன்னொரு பெரிய பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கனடாவுக்கு தான். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட $8 billion வந்து அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டமுக்கு இந்தியா மூலமாக வந்துட்டு வருது, ரெவன்யூ மாதிரி வந்துட்டு வருது. ஸோ அது வந்து சடனாக ஸ்டாப் ஆச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அடி இருக்கும். ஸோ இதெல்லாம் கனடா வந்துட்டு ரியலைஸ் பண்ணலை. இந்த சுச்சுவேஷனில் அந்த காலிஸ்தானிகளுக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, என்னென்னா நம்மளுக்கு எதிராக எல்லாருமே திரும்புகிறாங்கப்பா, நம்மளை வந்து தனியாக தண்ணி தொளிச்சு விட்டு ரொம்ப தனிமைப்படுத்துகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுறாங்க. அதனால் எல்லா விஷயத்தையுமே இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறதா வந்து தெரியுது. ஒரு குருத்வாரால இந்தியன் டிப்ளமேட்ஸை அசாசினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேனர் வச்சிருக்கிறாங்க. அதை கனடா கவர்மெண்ட் வந்துட்டு ஒன்றுமே கேட்கல, கண்டுக்கவே இல்லை. இப்போ அதை அவங்க வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. பன்னுக்கிட்ட வந்துட்டு அந்த பயங்கரவாதி கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, இனிமேல் நீ கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கோ, ஹிந்துஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தனியாக அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கனடாவும் அமெரிக்காவும் ஓப்பனாக வந்துட்டு அவங்களுக்கு இவங்க தான் டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க.
இந்த பண்ணு அப்படின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட உடனே எங்கே போய் பதுங்கினான் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி அவன் இறந்துட்டான் அப்படின்னு கூட வந்துட்டு செய்தியெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவன் அமெரிக்காவில் போயிட்டு வந்துட்டு பதுங்குறான். அங்கே வந்து அவனுக்கு சுச்சுவேஷன் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அமெரிக்கா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த நிஜர் அப்படின்றவன் கொல்லப்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எதிராக இந்தியன் ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு தாக்குதல் நிகழ்த்தலாம், கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் யார் கொடுக்குறா, அமெரிக்கா கொடுக்குறாங்க. பயங்கரவாதிகளை காப்பாற்று அந்த வேலையில் அமெரிக்கா ஈடுபடுறாங்க. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் எல்லாருமே சிஐஏவினுடைய ஏஜென்ட்ஸா அப்படிதான் வந்துட்டு நம்மளுக்கு தோணுது. இவனை அமெரிக்காவில் தான் சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அமெரிக்கா வந்து பதுங்குறான். ஸோ எப்படி எப்படியெல்லாம் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் ஒரு சீனியர் கெனடியன் ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது வந்து இந்தியாவுக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு வந்து ட்ரூடு வேற ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக செய்யப்பட்டிருப்பது. சைனா வந்து பெரிய அளவுக்கு கனடாவினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் வந்து தலையிடுறாங்க, நிறைய விஷயத்தை வந்துட்டு கண்காணிக்கிறாங்க, அவங்களுடைய தலையீடு மீடியாவிலிருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து மறைப்பதற்காகத்தான் அவர் இப்போ இந்த விஷயத்தை வந்துட்டு எடுத்திருக்கிறாரு. ட்ரூடோவை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் என்ன மனசில் வச்சிருக்கிறாரு, என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்றத அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு கெஸ் பண்ணிட முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் குழப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவார். சைனா வந்து பெரிய அளவுக்கு நிறையா மீடியாவை ஃபண்ட் பண்ணுறாங்க, நிறையா விஷயத்தை வந்துட்டு கனடாக்குள்ளே ஒட்டி கேட்டுருக்குறாங்க. ஏன், ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய கட்சி ஜெயிப்பதற்காகவே வந்துட்டு அவங்க பணம்லாம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பத்திரிகைகள் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா ட்ரூடோவினுடைய அரசியல் எதிர்காலமே வந்துட்டு டோட்டலாக முடிஞ்சு போயிடும். ஸோ அவர் வெற்றிகரமாக இந்த விஷயத்தை கையில் எடுத்து இப்போ கனடாவில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி மீடியா வந்து இந்தியா இஷ்யூ தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய ஒயிட்ஸ், ஆக்சுவல் கனடியன் சிட்டிசன்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய அதிருப்தி ட்ரூடோ மேலே. என்ன அப்படின்னா, ஏதோ ஒன்று தவறாக நடந்து வந்துட்டுருக்கு, ஏதோ ஒன்று நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நம்மகிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த நிஜர் அப்படின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பர், அவன் வந்து ஒரு சீக் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் அப்படியே பொய் பொய்யே எழுதுறாங்க. ஆனால் நம்மளுடைய அந்த ஒரு ஐடி குரூப் வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு வேலை செஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்போது இந்த நிஜர் அப்படின்றவன் AK-47 ரைஃபிளில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறையா கெனடியன் சிட்டிசன் வந்துட்டு இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி மிஸ்கைட் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று தவறு வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே வந்துட்டு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ரெண்டு நாடு எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானும் சைனாவும். சைனாவினுடைய குளோபல் டைம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 ஆர்டிக்கல் எழுதிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்தியா கனடா பிரச்சனையை வச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள் வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க, இந்தியா வந்து ஒரு பகடக்காயத்தான் வந்துட்டு அவங்க பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க, அதுவும் அமெரிக்காவுக்கு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனு, கனடாவுக்கு சப்போர்ட் பண்ணலாமா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்படி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவை நேசிச்சு வந்துட்டு கிடையாது, சீனாவை எதிர்க்கணும், அதுக்கு வந்துட்டு இந்தியா தேவை அப்படின்ற அந்த காரணத்தினால அமெரிக்கா அப்படி வேலைகள்லாம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த காரணங்கள்னாலேயே இந்த குளோபல் சவுத் வந்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்காவை நம்ப கூடாது, அமெரிக்கா உண்மையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சைனா வந்து பயங்கரமாக விமர்சித்து வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கூட்டணி, இந்த அலையன்ஸ் வந்து எப்போ வேணாலும் ஈஸியாக வந்துட்டு உடஞ்சு போகும், அதை வந்து சமாளிக்கிற திறமையும் வந்துட்டு அமெரிக்கா கிட்ட இல்லை அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருக்காங்கப்பா. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு பயங்கரவாத நாடு, எங்களுக்கு அப்போவே வந்து தெரியும், உங்களுக்குலாம் இப்போ தான் வந்துட்டு புரியுது, அவங்க வந்து எங்களுக்கு எதிராக நிறையா பயங்கரவாத சம்பவம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்கிட்டையும் பேசியிருக்கிறாரு. ஜப்பான்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் தான் இப்போ G7-னுடைய சேர்பர்சன், நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஜப்பான் வந்து அதை அஃபிஷியலாக டினை பண்ணிடுறாங்க. எங்கனால உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பைலேட்ரல் இஷ்யூவை ஒரு பெரிய இதாக வந்துட்டு கொண்டு வர முடியாது, அதை பற்றி வந்துட்டு என்னால் பேச முடியாது, நீங்களே சால்வ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து ஒரு பல்பை கனடாவுக்கு வந்துட்டு கொடுத்துட்றாங்க. அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனி இருக்கிறாங்களே நம்மளுடைய ஆட்டோமொபைல் கம்பெனி, ஸோ அவங்க வந்து கனடாவில் ஒரு சப்சிடரி கம்பெனி வந்துட்டு வச்சுருக்கிறாங்க, ரெசான் ஏரோஸ்பேஸ் கார்பரேஷன். ஸோ இப்போ அந்த கம்பெனியிலேருந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவங்களுடைய ஷேர்ஸை வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. அந்த கம்பெனி வந்து இப்போது டிசல்யூட் ஆயிடுச்சு, கலைஞ்சிருச்சு. ஸோ எதனால் இப்படிப்பட்ட ஒரு முடிவை ஆனந்த் மகேந்திரா எடுத்தாரு அப்படின்றது வந்து தெரியல. மேபி இப்போ இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான் வந்துட்டு காரணமா அப்படின்றதும் கிளியராக வந்துட்டு தெரியல. நிறைய பேர் வந்து அந்த பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆனால் ஆக்சுவல் ரீசன் தெரியல. பட் இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சது அப்படின்னா, அதனால் பாதிப்படைய போகிறது கனடா தான்.
பட் கனடாவும் அமெரிக்காவும் ஏதோ ஒரு கிளியர் அஜெண்டாவில் வந்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அமெரிக்கா வந்து கனடா கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ பண்ணுறத பண்ணிக்கோ பார்த்துக்கலாம், உனக்கு பெரிய அளவுக்கு டேமேஜ் இல்லாத மாதிரி வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பக்காவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த வேலையை செயல்படுத்தி வரலாம். பாருங்கள் நம்மளுக்கு எதிராக எத்தனை பேர் வந்துட்டு எனர்ஜி வேலை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் மணிப்பூரில் வந்து பிரச்சனையாக சைனாக்காரன் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான், இன்னொரு பக்கம் வந்து காஷ்மீரில், இன்னொரு பக்கம் பஞ்சாபில். ஸோ இது எல்லாத்தையும் மீறி வந்து நம்ம ஒரே நாடாக இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் அப்படின்றதுல ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். பின்னாடி அந்த இதை பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், ரெண்டு சீக்ஸ் வந்து வாகா பார்டரில் ரிட்ரீட் செரிமனியில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி எல்லா இந்தியன்ஸுமே வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், நம்மளுடைய நாட்டை வந்துட்டு பாதுகாக்கணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த திங்கிங் இருக்கிற வரைக்கும் யாருனாலையும் இந்தியாவை எதுவும் வந்துட்டு பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய முயற்சியை எவ்வளோ பெரிய வளர்ந்த நாடு வந்துட்டு எடுத்துக்கிட்டாலும் முயற்சி அவங்க பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் வரப்போகிற வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.